குழு தேர்தல் நடைபெற்று அதில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. முதற்கண் உங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்று நிகழ்ச்சிக்கு தொடங்க இருக்கிறோம். முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் என் நாட்டின் முதுகெலும்பு. முதுகெலும்பு என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் வந்து எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை மட்டும் கிடையாது. எந்த விதத்தில் இந்த மீடியா வந்து மெசேஜை சாதாரண மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே மீடியா உறுப்பினர்கள். என்னை பொறுத்தவரை இங்கே இருக்கும் பத்திரிகையாளர்கள், ஐ திங்க் அதர் மீடியா அனைத்து மீடியாவுக்காக உழைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே, நீங்கள் முதுகெலும்பாய் இருந்த இந்நாட்டிற்கு பல விதத்தில் நாட்டை நிமிர்த்துகிறீர்கள், மனிதர்களை உயர்த்துகிறீர்கள். ஸோ உங்களின் இடையில் இன்று பேசுவதற்காக நான் வந்ததற்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். யூஸ்வலாகவே பத்திரிகையாளர்கள் அப்படின்னாலே ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி ஒரு எல்லாருமே வந்து எடுத்துருவாங்க. எனக்கும் முதல்ல நேச ஒரு தயக்கம் இருந்தது, பத்திரிகையாளர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, அடுத்தவங்களோட கஷ்டத்தை எழுதுறவங்க தான் பத்திரிகையாளர்கள், அடுத்தவங்களோட விஷயங்களை வந்து என்ன ஏதுன்னு தூண்டி துருவி போட்டு எடுத்து வெளியே கொண்டு வர்றவங்க தான் பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் மனசில் தோணுச்சு. அடுத்த நிமிஷமே எனக்கு தோணிச்சு, அவங்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் இந்நாட்டில் தானே வாழ்கிறார்கள். முதுகெலும்பாய் இருந்தால் என்ன, அதற்கும் வழி வராதா, அதற்கும் என்னுடைய ப்ரெஷர் இருக்காதா, அதற்கும் தேவையான உணர்வுகள் இருக்கத்தானே செய்யும், வலிக்கும் போது அவங்களும் சொல்லதானே செய்வாங்க. நேற்றுதான் முதல் முறையாக திரு விக்ரம் அவர்களை சந்தித்தேன். பார்த்த மாத்திரத்தில் எனக்கு தெரிந்தது, இந்த இளம் வயதிலேயே ஒரு தலைவர் பதவியை அடைய வேண்டும் என்று இருந்தால் அவருடைய பேஷன் எவ்வளவு தூரத்திற்கு இருந்திருக்க முடியும். முதல்ல பார்த்தவனே கேட்டேன், எத்தனை வயசுல தம்பி உங்களுக்கு இந்த எண்ணங்கள் தோண்ட ஆரம்பிச்சது அப்படின்னு. 19 வயசுல நான் வந்து பத்திரிகை எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு. 19 வயசுலேயே ஆரம்பிச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு 15-20 வருஷம் ஆயிருக்கு இல்லையா அப்படின்னு. ஆமாம் மேடம் அப்படின்னா. ஸோ ஒரு 19 வயது ஒரு இளைஞனுக்குள் தோன்றிய ஒரு உணர்வு, அன்று பாரதிக்கு தோன்றிய உணர்வு. இதே மாதிரி தான் விக்ரம நான் பார்த்து பேசுனதுனால தெரியுது, இங்கே இருக்கிற அனைத்து பேரும் வந்து அந்த மாதிரி ஒரு பேஷனில் தான் இங்கே வந்திருப்பீங்க. பத்திரிகை பேனாமுனைன்னு எல்லாரும் சொல்லிக்குவாங்க. அந்த பேனாவை எடுத்து எழுதுறதுக்கு, மனசில் இருக்கிறத தோன்றதை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு இந்த இளைய தலைமுறைகள், நிறைய பேர் இளைய தலைமுறை பார்க்குறேன், ஆனால் இதுலேயும் எனக்கு ஒரு குறை இருக்கு. பின்னாடி நான் சுவையில் ஏற்றுக்கொள்வது ஒரு முள் கிரீடத்தை தலையில் வைத்துக் கொள்வது மாதிரி. கிரீடம் என்பது தலையில் வந்து வைத்துக் கொண்டு முள் கிரீடத்தையும் சுமந்து கொண்டு நீங்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் அடுத்தவர்களுக்கு தேவையான சேவையையும் செய்வதற்காகத்தான் இந்த முள் கிரீடமும் சேர்ந்து உங்களுடைய தலையில் வைத்து முடியும். அதனால் உங்களுடைய கிரீடத்தை எடுத்துக்கொண்டு இந்த முள் கிரீடத்தையும் தலையில் சுமந்து கொண்டு தேவைப்பட்ட சேவைகளை தயவு பண்ணி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல், இனிய காலை பொழுதினி அன்பும் பணிவும் மிக்க வணக்கங்கள். முதலில் நன்றி கூற விழைவது என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் பெற்றோர்கள், என்னை தினமும் வழி நடத்துகின்ற என்னுடைய குருவினுடைய அருள், அவர்களின் பாதங்களை வணங்கிவிட்டு உங்கள் அனைவருக்கும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரிய பணி என்பது மிக உன்னதமான ஒரு பணி. உலகில் இருவரையே தான் இறைவனுக்கு சமமாக சொல்லப்படுகின்றனர், ஒருவர் ஆசிரியர், இன்னொருவர் மருத்துவர்.
மருத்துவர் உயிரை காப்பாற்றுகிறார், ஆசிரியர் உயிருக்கு ஊட்டம் அளிக்கிறார். பல லட்சக்கணக்கான மாணவர்களை நல்ல நெறியோடு அழைத்து சென்ற பெருமை எனக்கு உரியது. எத்தனையோ மாணவர்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். எண்ணற்றோர் என்னை அவ்வப்போது சந்தித்துக் கொள்வார்கள். திருக்குறளில் ஈன்ற பொருளில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த பெருமையை என் மகன் எனக்கு அளித்து விட்டாள். அதைவிட ஒருபடி மேலே விக்ரம் சூரியவர்மா அவ்வப்போது எனக்கு அளித்துக் கொண்டே இருக்கிறார். இது புகழ்ச்சி உரை அல்ல, என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற உண்மையான உரை. எத்தனை பதவிகள் வந்தாலும், பணம் பார்த்தாலும், பணிவு என்பது அவர்களுடைய இரத்தத்தில் வருவது. இயற்கையாக இருக்கின்ற நற்குணங்களை தூண்டி விடுபவதுதான் ஒரு ஆசிரியருடைய செயல். நாங்கள் பெரிதாக எதுவும் சாதிப்பதில்லை. ஆசிரியர் என்றால் ஆசி என்றால் குற்றம், இரியர் என்றால் களைபவர். குற்றம் களைபவர் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் பேசுகின்ற வார்த்தை என் பிள்ளைகளை சென்று அடையும். பிள்ளைகள் என்று நான் சொல்லுவது என்னுடைய மாணவர்களை. அதில் அதிகபட்சமாக காதில் வாங்கி கொண்டு இன்று வரை தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய பெற்றோருக்கு அடுத்த இடத்தில் என்னை வைத்து பார்க்கின்ற இந்த விக்ரம் சூரியவர்மா என்றுமே பெருமைக்கு உரியவர். மிகச்சிறந்த பண்பாளராக இருப்பார். அவருக்கு வாழ்வில் எப்பொழுதுமே உயரம்தான். பணம் வரும்போது பணிவு வராது, அது ஒரு சாபம். பணிவு இருக்கின்ற இடத்தில் பணம் சேராது, அது இயற்கை. பணமும் பணிவும் அன்பும் இணைந்த ஒரு நல்ல ஒரு உள்ளம் விக்ரம். இதில் எதுவுமே புகழ்ச்சி உரை இல்லை. அந்த விக்ரம் எடுக்கின்ற எல்லா செயல்களும் நான் வணங்குகின்ற இறைவன் அருளாலும் என்னுடைய குருவின் அருளாலும் மேன்மேலும் சிறப்பு பெற்று எப்பொழுதுமே நன்றாக இருப்பார். இது உண்மை, நிச்சயம். நன்றி. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்திருந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஆல் மீடியா பிரஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாடுடைய தலைவர் விக்ரம் சூரியவர்மா அவர்களையும், செயலாளர் ஜெய பத்மநாபன், பொருளாளர் வி ஆதம் அவர்களையும் வாழ்த்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இப்படியான பத்திரிகையாளர்களுக்கான ஒரு சங்கமும் மன்றமும் இந்தியாவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் பத்திரிகையாளர்களுக்கான நலன்கள் இதுவரை முறையாக பெறப்படவில்லை. அதுவே இப்படியான ஒரு கூட்டு செயல்பாடுகளுக்கான ஒரு களமாக நமக்கு அமைந்திருக்கிறது. நான் கடந்த 30 ஆண்டுகளாக பத்திரிகையாளர் சங்கத்திலும் பத்திரிகைகளிலும் பணிபுரிந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு தெரிந்தவரையில் சரியான பத்திரிகையாளர்கள், திறமையான பத்திரிகையாளர்கள் எவரும் இதுவரை பாராட்டப்படவில்லை. அவர்களுக்கான நல உதவி திட்டங்கள் முறையாக கிடைக்கப்படவில்லை என்கிற ஒரு பெரிய வருத்தம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் ஒற்றுமையுடன் ஒருமையுடன் பத்திரிகையாளர்களாக நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் அவற்றை பெற முடியும் என்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே பத்திரிகையாளர் சங்கங்கள் பலவாக இருந்தாலும் அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் எல்லோரும் உழைக்கும் பத்திரிகையாளர்கள். எல்லோரும் அதை நம்பி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிற பத்திரிகை தொழிலில் நாம் இருக்கிறோம். ஆக தொழில் ரீதியாக நாம் அனைவரும் பத்திரிகையாளர் என்ற ஒரு ஒருமைப்பாடும் ஒரு ஒற்றுமையும் நமக்கு தேவை என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு எனக்கு வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் சீனி விக்ரம் சூர்யா வர்மா அவர்களையும் இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தராக வந்திருக்கின்ற அம்மா ஜூலியட் செல்வி வீரபத்ரன் அவர்களையும் மற்றும் நவீன் பிரபாகர், இசைக்கு மணி மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கனை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சில கருத்துக்கள் தங்களும் சொல்கிறேன். நேற்று நடைபெற்ற இந்த ஆல் மீடியா பிரஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாடு என்ற மீடியாவிற்கு நிர்வாகிகள் தேர்வு நேற்று நடைபெற்றன.
நேற்று நடைபெற்றதில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தலைவர் சி விக்ரம் சூர்யா வர்மா அவர்களையும் துணைத் தலைவர் ஆர் எஸ் பாபு அவர்களையும் பொதுச் செயலாளர் ஏ பத்மநாதன் அவர்களையும் துணைச் செயலாளர் ஏ ஐஸ்வரியன் அவர்களையும் பொருளாளர் வி ஆலம் அவர்களையும் அமைப்புச் செயலாளர் சுரேஷ்குமார் சுடங்கிபுத்து அவர்களையும் அமைப்புச் செயலாளர் ஆர் சி சந்திரகுமார் அவர்களையும் மாநில ஒருங்கிணைந்த அமைப்பாளர்கள் கே மகேந்திரன் வி யோகநாதன் எஸ் முகமது பைசுல் அமீர் ஏ எஸ் இப்ராஹிம் ஆகியோர்களை இந்த நிர்வாகம் பொறுப்பாளராக நேற்று தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நேற்றே அனைவரையும் தேர்ந்தெடுக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டுவிட்டனர். இன்றைய நிலையில் மேற்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் இன்று இன்று முதல் புதிய நிர்வாகிகளாக தனது ஏழை எளிய மக்களுக்கிருந்து அடித்தட்ட மக்கள் மேல்தட்ட வரைக்கும் அனைவருக்குமே இந்த இந்த உங்களுடைய பணிகள் தேவைப்படுகின்றன. ஆகவே உங்கள் பணிகள் மேலும் மேலும் சிறக்க மேலும் இந்த நிர்வாகத்தில் இன்னைக்கு இன்று முதல் பதவியிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதற்க என வணக்கம் தெரிவிக்கின்ற முடித்துக்கொள்ள வணக்கம். தமிழர் பண்பாடு பா ஏற்கனவே சொல்லியிருங்க. வணக்கம். ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தது தான் அதுவும். இந்த வருடமும் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க நன்றி. அதே போல் நிறைய பேர் ரொம்ப பாராட்டினாங்க. மேடம்லாம் வந்து பெண்களுடைய விஷயத்தில் நிறையா சொன்னாங்க. மேடம் எங்களுக்கான அடி உள்ள மேடம் நாங்கள் வந்து அதிக சொல்கிறது ரீசெண்டாக. அதே மாதிரி பெண்கள் சுதந்திரத்துக்கு வந்து எல்லாருமே போராடிக்காங்க. ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியல. அது வந்து நாங்கள் அவங்களுக்கு என்ன வேணுன்றத பார்த்து நாங்கள் ஒன்று ஒன்றா பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் பெண் பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இருக்காங்க எங்ககிட்ட. சரி, இன்றைக்கி ஆல் மீடியா ப்ரெஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாடு வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன, நிறைய அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி கிளப்ஸ் நிறையா இருக்குது. பட் எங்கிறது கன்ஃபார்ம்டாக டிஃப்ரெண்ட். அது இன்னும் ஒரு வருஷத்தில் தெரியும் எல்லாருக்குமே. ஒன் இயர் அடுத்த வருஷம் வந்து கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்கன்றது இதே மாதிரி நிரூபிப்போம் கண்டிப்பாக. பாபா என்ன சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சி ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப பர்டிகுலராக என்ன இருந்தேன், டு சேஞ்ச் த ரூல்ஸ் வி மஸ்ட் பி ஆன் டாப். இது வந்து நான் என்னுடைய ஸ்லோகனாகவே நான் எடுத்துக்கிறேன் எப்பவுமே. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது நான் பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக இருந்தால் தான் நான் அடுத்தவங்களுக்கு நான் உதவவே முடியும். நானே பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கும்போது நான் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி வி ஆர் கோயிங் டு மர்ஜ் என்னுடைய பிஸ்னஸ் ஜோஜோவை வந்து நான் என்னோட அமைப்புக்கு நான் மர்ஜ் பண்ண போகிறேன். ஜோஜோவில் வர லாபத்தை 10% 15% நான் வந்து என்னுடைய ஆம்காட்டுக்கு நான் கொடுக்குறேன். அது மூலியமாக நான் வந்து பத்திரிகையாளர்களுக்கு என்ன பண்ணேன், என்னுடைய கிளப்பில் ஆல் மீடியா ப்ரெஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்ன பண்ணணுன்றது தான் கண்டிப்பாக பண்ணுவோம். அதோடைய இதெல்லாம் ஆடிட்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், நடந்துட்டுருக்கு ஒன்று ஒன்றா. ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசுனீங்க, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே நம்ம பாராட்டும் போது பாராட்டு அப்படின்றதோட ஒரு விஷயம் வந்து என்னென்னா, சரி அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சத்யோஜ் பாபா என்ன சொன்ன மாதிரி நான் ஒரு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் என்னோடய ஆசிரியர் தான் துவக்கி வைத்தார்கள். பத்திரிக்கை அப்படின்னும் போது எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு என்னை விடவே இல்லை. ஏன்னா எல்லாருமே நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு பேப்பரை கசக்கி அப்படியே போட்டுட்டாங்க. போட்டுட்டு இது வரும் பேப்பர் தான், இதில் என்ன பண்ண போகிற, இதில் போய் பித்தலாட்டம் தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய தாத்தா சொன்னார். அப்புறமா தான் சொன்னேன் நான், அதில் தான் உன்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே ஓடி போய் எடுத்தாரு. இதுதான் பத்திரிக்கை அப்படின்னு. இப்போ நிறைய விஷயங்கள் நான் அப்பத்துல இருந்தே இருப்பேன். பட் அந்த டைம்ல உண்மையிலேயே பொருளாதாரம் அப்படின்போது பத்திரிகைகளை சம்பாதிக்க முடியல. பட் இருந்தாலும் நான் சம்பாதிச்சேன், அது வந்து ஒரு விஷயத்துல பண்ணேன். அதுக்கப்புறம் மனசுலேயே இருந்தது. பட் நான் அதான் பேஷன், மேடம் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பேஷன் ஃபார் மீ. எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் பேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வி வில் ஷுவர்லி சக்சீட். நான் காதில் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன், யார் எது சொன்னாலுமே வந்து ஐ வாண்ட் ஹியர். என்னோட விஷயத்தை நான் பார்த்துட்டே இருப்பேன். பட் ஐ ரெஸ்பெக்ட், யார் எது சொன்னாலும் அதை நான் மரியாதை கொடுப்பேன். பட் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதில் முக்கியத்துவம் வந்து என்னுடைய வீட்டில் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய தங்கச்சி ரொம்ப தைரியமானவர், அவள் தான் வந்து அவ்வளோ ஒரு பெண்மணி தானே மேடம் சொன்ன மாதிரி. நான் மாதிரி அவள் ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணது, அதுதான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்ததே. ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதேமாரி மேடம் ஐஸ்வரன் சொன்னார் ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் நிறையா போகிறேன்னு. ஹோட்டல்ஸ் போகிறதில்ல, ஓட்டுக்கள் அப்படி, அதனால் பெரிய இடமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெரிய பெரிய ஓட்டுக்கள், புது உறுப்பினர்கள்,
சி இது வரைக்குமே வந்து பொலிட்டிக்ஸ் சொல்லிட்டு இருந்தார் அரசியல்வாதி அதெல்லாம் அதெல்லாம் வி டோன்ட் கேர். அது நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தான் பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2022 பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். நிறைய உள்ளடக்கம் இருக்கு, அதுக்குள்ள வேலைப்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அதுமாதிரி எங்கள் கிளப் மூலியமாக வந்து மெம்பர்ஷிப் ஆன எல்லாருக்குமே நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் பேச மாட்டேன் அவங்க பேசுவாங்கன்னு, ஏன்னா இப்போ வந்து இப்போ தான் தொடக்கம். இந்த தொடக்கத்திலேயே எனக்கு நிறைய பேர் மரியாதை வச்சிருக்காங்க, வயசு வித்தியாசம் பார்க்காம தே ஆர் கிவிங் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதுமாதிரி நல்ல நண்பர்கள் வீரா சாராக இருக்கட்டும், நம்ம நடம் சாராக இருக்கட்டும், பத்மநாபன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஏழுமலை சார் என்னுடைய புது நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாருமே என்னன்னா அவங்களாம் குறுகிய காலத்தில் நாங்கள் நண்பராக ஆகும்போது அது டக்குன்னு ஒரு ஃபயர் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களாம் வந்து நம்மளை உடனே பூஸ்டப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துக்குமே. வீரா சார்லாம் வந்து நான் ஒரு 2 மாதம் தான் பழக்கம், டக்குன்னு ரொம்ப பூஸ்டப் பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் எங்களுடைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. அதுமாதிரி மேடம் வந்து இன்னைக்கு மகளிர் இனி அந்த இது மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பர்மிஷன் மேடம், அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். இவ்வளோ நேரம் அவங்க பேசினதுக்கும் இப்போ நீங்கள் பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் என்னடா இது திடீர்னு ஒரு நின்றீங்க. அவங்க வந்து இந்த நாய்க்கடி மருந்து இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டுலாம் வந்து நம்ம வந்து நாய் கடிச்ச ஒரு 18 ஊசி போடுவோம், இப்போலாம் ஒரு ஊசியில் முடிச்சிட்டாங்க இல்லையா. அந்த ஒரு ஊசிக்கு பேட்டன் ரைஸ் அவங்க தான். ரொம்ப சிம்பிளாக உட்காந்து மகளிருக்காக மட்டுமே போராடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போதுலாம் கூட ஃபஸ்ட்டு ஜூஸு எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப பொறுமையாக கேட்டாங்க. நானே ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன், நிறைய கொஸ்டின் ஏன்னா இது வரைக்கும் அதான் கேள்வி கேட்கணும். ஆசிரியர் சொல்லுவாங்க கேள்வி கேட்க கேட்க தான் இப்போ அவனுக்கு பதில் தெரியும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்களா, நானும் ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் வீரா கிட்ட அண்ணன் ஜி கிட்ட சொன்னேன், ஜி என்ன ஜி கரெக்டாக பேசினா அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்தது. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து இந்த கிளப்பை ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்பிக்கை வச்சு எங்கள் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் ஃபஸ்ட்டு ஒரு மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்ன நம்பி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது 2வது தடவை. இன்னும் 365 நாட்களில் பார்க்கலாம் வேறு மாதிரி பெரிய மாற்றங்கள் இருக்கும். நன்றி. ஆல் மீடியா ப்ரெஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாடு 2020 என்னை திருப்பி தலைவராக தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. 3வது முறையாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் என்னுடைய சேவைகள் இதில் இன்னும் மேம்படும். அண்ட் இன்னும் புதிய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இங்கே இணைவதற்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லுவோம். இது வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து நாங்கள் மெம்பர்ஷிப் வந்து நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் யூ கேன் பி மெம்பர் இங்கே நம்ம ஆம்காட்டில். ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்த வந்து நம்ம செயலாளர் சொல்வார் மிக அறிவிப்பார் 1 மாதத்துக்குள்ள. ஜோஜோ நோட் புக்ஸ் இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் லைட் வெயிட் நோட் புக் ஃப்ரம் ஜோஜோ. அண்ட் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் இதை ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக வந்து யோசித்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி புக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ கம்பேர் டு அதர் பிராண்ட்ஸ் அண்ட் ஜோஜோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி லைட் வெயிட் நோட் புக். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த ரூல் நோட் புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அன்ரூல் அண்ட் இன்னும் வந்து ரூல் நோட் புக்ஸ் அண்ட் ஸ்மால் நோட் புக்ஸ் 160 pages 80 pages எல்லாமே வந்து மிக விரைவில் இது மார்க்கெட் போகிறோம். அண்ட் வி ஹோப் இந்தியா வில் சப்போர்ட் அஸ் ஃபார் ஜோஜோ. அண்ட் கம்மியாக தான் புக் பண்ணி போனாங்க. அண்ட் வித் இந்த புக்ஸ் வந்து வித் அலாங் வித் சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வி ஆர் கோயிங் டு கம் டு த மார்க்கெட். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ இருக்காங்க எங்ககிட்ட லோக்கல்ஸில். அண்ட் காம்படேட்டர்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் வி டூ ஹேவ் காம்படேட்டர்ஸ். பட் என்ன தான் காம்படிஷன்ஸ் இருந்தால் கூட லைட் வெயிட் நோட் புக்ஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதை வந்து தமிழ்நாடு மூலிமா அறிமுகப்படுத்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ஸோ வி ஹோப் லைக் வி வில் வின் த ப்ரைஸ்.